ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம், த வே டு டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 7th வீடியோ. இதுக்கு முன்னாடி 6 வீடியோ பார்த்துருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. சௌபாக்கிய யோஜனா திட்டம் எதனோடு தொடர்புடையது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த சௌபாக்கிய யோஜனா திட்டம் அப்படிங்கிறது எரிவாயு, மின்சாரம், காப்பீடு அல்லது வறுமையாக கட்டுறதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா, மின்சாரத்தோடு தொடர்புடையது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 செப்டம்பர் 25 ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் மோடி. அதுதான் சௌபாக்கிய யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின்படி அனைத்து வீடுகளுக்கும் என்னென்னா மின்சாரம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம், ஓகேங்களா. அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட நோக்கம், ஓகேங்களா. 2018 அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் கொடுக்கக்கூடியது, ஓகேங்களா. அடுத்து, இந்தியாவின் சுத்தமான கோயிலாக மத்திய அரசு எதை தேர்வு செய்துள்ளது? எந்த கோயில் வந்து இந்தியாவின் சுத்தமான கோயிலாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே தேர்வு செய்யப்பட்ட ஒரு கோயில் தான் அந்த கோயில். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் சுத்தமான கோயிலாக இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. அடுத்து, தமிழகத்தில் முதல் முறையாக நடமாடும் அஞ்சலகம் எங்கு செயல்பாட்டுக்கு வந்துள்ளது? நடமாடும் அஞ்சலகம் மொபைல் அப்படின்னா மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து முதல் முறையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவின் முதல் தொழில் துறை பயிற்சி நிறுவனம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில்துறை பயிற்சி நிறுவனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எங்கே அமைய போகுது? அசாம், ஓகேங்களா. அடுத்து, 2017 மேன் புக்கர் பரிசு வென்ற எழுத்தாளர் ஜார்ஜ் சாண்டர்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? 2017 மேன் புக்கர் பரிசு வென்ற எழுத்தாளர் ஜார்ஜ் சாண்டர்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா. எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இந்த மேன் புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்கறது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியத்திற்கான ஒரு விருது தான், பரிசு தான் இந்த மேன் புக்கர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. லாஸ்ட் இயரும் ஒரு அமெரிக்காரர் தான் வாங்கியிருந்தார். இந்த வருஷமும், அதாவது 2016 அமெரிக்காரன் தான், 2017 அமெரிக்காரர் தான் வாங்கியிருக்காரு, ஓகே. இந்த மேன் புக்கர் பரிசு வென்ற இந்த ஜார்ஜ் சாண்டர்ஸ் அப்படிங்கிற நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் என்ன புக்கு எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ஜ் சாண்டர்ஸ் அப்படிங்கிறவர் லிங்கன் இன் தி பாரட் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்கார். அவர் புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்கன் இன் தி பார்டோ அப்படிங்கிற ஒரு புக்கை தான் எழுதியிருக்கார். அதாவது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் இருந்தார் இல்லையா, ஆப்ரகாம் லிங்கன். ஸோ அவருடைய பற்றின குறிப்பு தான் இந்த புக்கில் வந்து எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி 2016 ஒருத்தர் அவார்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 2016 அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் பிடி அப்படின்றது தான் அவரோட நேம். இவர் வந்து 2016 மேன் புக்கர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. ஓகே, அடுத்து, இந்தியா ஸ்ரீலங்கா கூட்டு பயிற்சி மித்ரா சக்தி 2017 எங்கு நடைபெறுகிறது? கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு இராணுவ பயிற்சி, கூட்டு பயிற்சி, இராணுவ கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலானது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பார்த்துருப்போம், ஓகேங்களா. இந்தியா, அமெரிக்கா, அவங்களுக்குடைய ஜப்பான், இவங்களுக்கெல்லாம் இடையே உள்ள கூட்டு பயிற்சிலாம் பார்த்தோம். அதே போல் இப்போ இந்தியா ஸ்ரீலங்காக்கு இடையேயான கூட்டு பயிற்சி, அது பேர் என்னது? மித்ரா சக்தி. எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, புனேவில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இது எத்தனாவது கூட்டு பயிற்சி, இது மாதிரி எத்தனை டைம் இது மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ பயிற்சி 5 முறை, இது வந்து 5வது கூட்டு பயிற்சி, ஓகேங்களா. அடுத்து, சமீபத்தில் யுனெஸ்கோவிலிருந்து விலகுவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யுனெஸ்கோ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. யுனெஸ்கோ அப்படிங்கிறது என்னது? இந்த யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் யுனெஸ்கோ, ஓகே. யுனெஸ்கோவோட ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்கு? யுனெஸ்கோவோட ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்கு? பாரிஸில் இருக்கு. பாரிஸ் எங்கே இருக்கு? ஃப்ரான்ஸில், ஓகேங்களா. இது யூஎன்னோட ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். யுனைடெட் நேஷன், ஐநா இருக்கு இல்லையா, ஐக்கிய நாடுகள். ஸோ அதனுடைய ஒரு அமைப்பு தான் இந்த யுனெஸ்கோ, ஓகேங்களா. இந்த அமைப்பிலிருந்து தான், அதாவது தமிழில் சொல்லணும்னா கல்வி அறிவியல் பண்பாடு அதற்கான ஒரு அமைப்பு இந்த யுனெஸ்கோ அப்படிங்கிறது. இதிலிருந்து ஒரு நாடு வந்து விலக போவதாக 2018 நாங்கள் வந்து இந்த அமைப்பிலிருந்து நாங்கள் விலக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ஓகேங்களா. சீனா, ஈரான், வடகொரியாவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இதிலிருந்து விலக போவதாக அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு நாடும் அமெரிக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு நாடும் அறிவிச்சிருக்காங்க, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், ஓகேங்களா. இந்த ரெண்டு நாடும் வெளியேற போகிறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து சொன்னதும், நாங்கள் வந்து யுனெஸ்கோ வந்து 2018 முழுவதுமாக விலக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அது சொன்னதுக்கப்புறம் இஸ்ரேலும் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்களும் விலக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இஸ்ரோடைய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் நம்ம இஸ்ரோட பிரதமர் பேரும் பார்த்தோம், ஓகேங்களா. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களோட ஹெட்குவார்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே
ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே போல் இப்போ யுனெஸ்கோ பார்த்தோம், யுனெஸ்கோ எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அதே போல் யுனைடெட் நேஷன் பார்த்தோம், யுஎனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, இந்த விஷயங்களும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா, கலெக்ட் பண்ணுங்கள். அடிஷ்னலாக இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். எப்போ வந்து தோற்றுவிக்கப்பட்டது அந்த ஆண்டு வந்து நமக்கு முக்கியம், அதுவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். யுஎனோடைய தற்போதைய தலைவர் யார் ஓகேங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுங்கள். அடிஷ்னல் அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் நம்ம அதுக்கு ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து 2017 ஆண்டிற்கான அமெரிக்கான நோபல் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலா சத்யார்த்தி, துனிசியன் நேஷனல் டைலாக் கோர்ட், ஜுவான் மானுவல் சாண்டோஸ், இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் யாருக்கு வந்து 2017 ஆண்டுக்கான நோபல் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பிரைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கேம்பெயின் டு அபாலிஷ் நியூக்ளியர் வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐசிஏஎன் அப்படிங்கிற அமைப்புக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா 2016 கொலம்பியாவோட அதிபர் ஜுவான் மானுவல் சாண்டோஸ் வந்து அவர் வாங்கியிருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து 2015 துனிசியன் நேஷனல் டைலாக் கூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வாங்கியிருந்தது. 2014 தான் இந்தியாவுடைய கைலாஷ் சத்யார்த்தி வாங்கியிருந்தாங்க, அதே போல் மலாலாவும் வாங்கியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதே போல் நோபல் பரிசு வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. இயற்பியல், வேதியியல் போன்ற துறைகளுக்கும் வழங்கியிருக்காங்க, அதை பற்றின அறிவிப்பு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதிகமான மே டு டிஎன்பிஎஸ்சி சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் மற்றும் ஃபாஸ்ட்ராக் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குங்க, கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே போல் கீழே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில், அதில் உங்களுக்கான முழு விவரங்களும் இருக்கும், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.